மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகளை அழைத்து பேசினர். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அம்மாநில விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் விளக்கமளித்தனர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களால் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஏற்படும் நன்மைகளையும் அவர்கள் விளக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகள் போராட்டம் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ரயில்கள் இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர்கள் உறுதியளித்தனர். ரயில் சேவைக்கு மாநில அரசு முழு பாதுகாப்பு அளிக்கும் என்று பஞ்சாப் மாநில அரசும் உறுதியளித்துள்ளது.